டென்மார்க்கில் பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி நேற்று அந்நாட்டு பிரதமர் மெட்டே ஃபிரெட்ரிக்சனை சந்தித்து பேசினார். இரு தலைவர்களும் உக்ரைன் நிலவரம், இந்திய ஐரோப்பிய யூனியன் வர்த்தக பேச்சுவார்த்தைகள், பசுமை திட்டங்களுக்கான ஒத்துழைப்பு உள்ளிட்ட நடப்பு மண்டல உலக அளவிலான நிலவரம் குறித்த கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பேச்சுக்களுக்கு பின் வெளியான கூட்டறிக்கையில் டென்மார்க் பிரதமர் உக்ரைன் மீது ரஷ்யாவின் படையெடுப்பு சட்டவிரோதமானது, எவ்வித காரண காரியமும் இல்லாதது என்று கண்டனம் தெரிவித்துள்ளார். உக்ரைனில் தற்போது நிலவும் மனிதாபிமான பிரச்சினை குறித்து இரண்டு பிரதமர்களும் கவலை தெரிவித்தனர். உக்ரைன் நாட்டில் சிவிலியன் மக்கள் கொல்லப்படுவது குறித்து கடுமையான கண்டனம் தெரிவித்தனர். உக்ரைனில் உடனடியாக சண்டை நிறுத்தம் அவசியம் என்று வலியுறுத்திய அவர்கள், இன்றைய உலக அமைதி ஐநா சாசனம், சர்வதேச சட்டம் ஆகியவற்றின்படி உருவாக்கப்பட்டது என்றும், நாடுகளின் இறையாண்மைக்கு மதிப்பளித்து அவற்றின் பிராந்திய ஒருமைப்பாட்டை உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்தனர். இந்தியா ஐரோப்பிய யூனியன் சிறப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய அவர்கள், அதனை மேலும் வலுப்படுத்த உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்தனர். ஐரோப்பிய யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் இடையே வர்த்தக தொழில்நுட்ப குழு தொடங்கப்பட்டிருப்பதை வரவேற்பதாகவும், இந்தியா ஐரோப்பிய யூனியன் தொலைத்தொடர்பு ஒப்பந்தம் பற்றி குறிப்பிட்டு இதனை விரைவில் அமல்படுத்த ஆதரவு அளிப்பதற்கும் இரு நாடுகளும் முன்வரும் என்று தெரிவித்தனர். பசுமை எரிசக்தி பற்றி குறிப்பிட்டு இரண்டு தலைவர்களும், இதனை அடைவதற்கு பசுமை ஒத்துழைப்பு திட்டம் முக்கியமானது என்பதால் எரிசக்தி சிக்கனம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு உத்வேகம் அளிக்க ஒப்புக்கொண்டனா்.